அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். கொரோனா பற்றி ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். அதாவது சித்த மருத்துவம் மிக சிறந்தது, மிக பாதுகாப்பானது. இந்த மஞ்சள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் நிறைய பேர் நாங்கள் சொன்ன பிறகு நிறைய பேர் சொன்னாங்க இந்த விஷயத்தை. அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் எதையும் தவறாக சொல்லவில்லை, எல்லாம் கரெக்டாக தான் சொன்னோம். ஆனால் இப்போ சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு கூர்ந்து கேளுங்க. நமக்கு முன்னோடியாக இருக்கின்ற மருத்துவத்திலும் பண பலத்திலும் வல்லரசுகளாக இருக்கின்ற நாடுகளே மிகப்பெரிய பயத்தில் அச்சுறுத்தலில் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நாம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நாம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம யாருக்குமே வந்து இன்னும் பயம் வரலன்னு தான் சொல்லணும். பணம் இல்லை, பொருள் இல்லை, எல்லாம் சரி. இது தனி மனிதனை பாதிக்கிறதா இருந்தால் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கங்க. இது உங்கள் சமுதாயத்தையும் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பாதிக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணும்? பயம் வரணும். அடடா, நமக்கு புள்ள குட்டி இருக்குது, நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, நம்ம வீட்டை சுற்றி நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, நம்ம ஒருவரால் எல்லாரும் பாதிக்கப்படுமே என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னும் அதிகபட்சம் 15 நாட்கள். அதுவும் அது ரொம்ப அழகான விஷயம். வட சென்னையில் இது வரைக்கும் இந்த பிரச்சனையை வரலன்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சியே சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்மளாம் வரம் வாங்கினவங்க இந்த வரத்தை தயக்கூர்ந்து சாபமாக்கிடாதீங்க. ஏன்னா இறைவன் வரம் கொடுப்பான், இந்த வரத்தையே சாபமாக்கின பல அசுரர்கள் இருக்காங்க. அந்த அசுரர்களாக இருக்கோம் நான், நம்ம தேவர்களாக இருப்போம். யாருக்குமே கொஞ்சம் கூட அவேர்னஸே கிடையாது. சொல்கிறா என்னப்பா ஏதோ கொரோனாவா, அதுவா இதுவா, அதுக்காக போய் ரோல் நடக்காமல் இருக்க முடியுமான்னு. டேய், இது ஒரு ஆளோட விஷயம் இல்லைடா, அந்த உலகத்தோட விஷயம். ஒரு மனிதனால் 100 பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் பாட்டு ரொம்ப ஜாலியாக ஏதோ நமக்கு லீவ் விட்டுட்டாங்க, ஜாலியாக இருக்கலான்னு ஜாலியாக இருக்க வேண்டிய நேரம் மாதிரி வருத்தப்பட வேண்டிய நேரம். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளில் பிற குவியல்கள் அப்படியே பயங்கரமாக இருக்குது. சைனாவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது, எல்லா விதமான பாதுகாப்பு கவசங்களும் இருந்தது, ஏதோ தப்பிச்சிட்டாங்க. இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரியில் தப்பிக்க முடியல. நாங்கள் 147வது இடத்துல இருக்கோம் இந்தியா மருத்துவத்தில். 2வது இடத்துல இருக்கக்கூடிய இத்தாலியே வந்து இன்னைக்கு தடுமாறி போய் நிற்கிது. உங்களுக்கு புரியுதா இல்லை புரியலையான்னு எனக்கு தெரியல. திரும்பவும் சொல்கிறேன் நான், இது எனக்கு என்னக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறோம், நம்ம சமுதாயத்துக்காக சொல்கிறோம். நாம் சமுதாயம் அழிந்து விட்டால் திரும்பி பெற முடியாது. நாமெல்லாம் எங்கே போய் நிற்போம்னு தெரியாது. உறவுகள் இல்லாத வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையே அல்ல. அதனால் உங்கள் உறவுகளை பற்றி நினைங்க, நண்பர்களை பற்றி நினைங்க. நாம் இது தனி மனிதனுடைய பிரச்சனை இல்லை, இது பொதுப்படியான பிரச்சனை. ஒரு 15 நாள் தவம் மாதிரி இருங்க. ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேர் இன்னைக்கு சிறைச்சாலையில் பல ஆண்டுகள் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நமக்காக வாழறோம், நமக்காக செய்கிறோம். ஏன்னா நம்ம நாட்டில் அதுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் மிக குறைவு, மக்கள் தொகை அதிகம். இது பிரதம மந்திரிலேருந்து முதலமைச்சர்லேருந்து ஹெல்த் மினிஸ்டர் வரைக்கும் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நம் நாட்டில் ரொம்ப அழகான தொலைக்காட்சிகள் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயம் போயினு. என்னன்னா, ஒரு காலத்தில் கௌரிமான் பா அவர் சொல்ல சொன்னால் தாங்க மாட்டார்ப்பான்னு சொன்ன காலம் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிறது தான் வாழ்க்கையாகவே இருக்கிறோம். அதை பார்த்து நாமளும் சிரிக்கிறோம். இவங்களை பார்த்து அவங்க அசிங்கம் பண்ணுறாங்க, அசிங்கம் இவங்களை பார்த்து இவங்க அசிங்கம் பண்ணுறாங்க, இவங்களை பார்த்து இவங்க திட்டுறாங்க, அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். டேய், நம்மளை நாம் அசிங்கப்படுத்திக்கிறேன்டா, அது கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கீங்க நீங்கள். என்னடா அவங்க நிலமை உங்களுக்கு, எனக்கு புரிய புரியல எங்களுக்கு. இதெல்லாம் எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க நீங்கள்? ஆ, புரிஞ்ச காலம் எப்போ வரும், என்ன நடக்குது இங்கே? தயவு கூர்ந்து கூர்ந்து கவனிங்க. அந்த கொரோனான்றது மீண்டும் நம்மளை உயிர்ப்பித்து எழ முடியாது. நமக்கு எதுவுமே கிடையாது, ஒரே நிலை தான், மரணம் மட்டும்தான். இந்த மரணம் வேணுமா வேணாவா, உன்னை மட்டும் சார்ந்தாங்க, என்ன வேணால் பண்ணி தொலைச்சிக்கோ. இது பல பேரை சார்ந்தது. தயவுசெய்து வீட்டில் இருங்க, தேவையானப்போ மட்டும் வெளியே போங்க. அதுவும் பாதுகாப்போட கை கவசம் போட்டுங்க, முகமூடி போட்டுங்க, எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. உங்கள் வீட்டு கேட்டு கதவுகள் நல்லா கழுவுங்க. ஒரு சிறிய பையன், 11 ஆண்டுகள் தான் ஆகுது அந்த பையன், அவன் சொல்லியிருக்கான் இப்படி நவம்பர் மாதம் சொல்லியிருக்கான், இப்படி நிகழ்வு வரும், நம்ம கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் ஆன்மீகத்தை நம்பலையே, அறிவிலையாவது நம்புங்க. உங்களுக்கு உண்மையாகவே எது மீது நம்பிக்கை இல்லை, அதான் உண்மை. புரிஞ்சுக்கிற திறன் இல்லையே, அதான் உண்மை. அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ பெரிய மேதாவது மாதிரி நம்ம பேசுறதுல ஒன்றும் விஷயம் இல்லை.
நம்ம சமுதாயம் நம்ம கண் முன்னாடி இழக்கிறத நம்ம பார்க்கவே கூடாது. தயவுசெய்து உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களை கொஞ்சம் நாளைக்கு உங்களை உணர்ந்து நம்ம சார்ந்தவர்களை உணர்ந்து கொஞ்சம் வீட்டில் இருங்க. எதா இரும்பல் வந்ததுன்னா, எதா பிரச்சனை வந்ததுன்னா போய் மருத்துவரை அணுகுங்க. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு ஈஸியாக இருந்துட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். தயவுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், மூச்சு சுவாசம் வந்து ப்ரீத் ரொம்ப பிரச்சனை வருது, ஜுரம் அதிகமாகுது. அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் சொல்லிட்டு உடனே டாக்டர் மருத்துவரை அணுகுங்க. இதெல்லாம் உங்களை ஒருவர் சார்ந்தது அல்ல, பல பேரை சார்ந்தது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் இந்த சம்ஸ்கிருஷன் சார்பாக உங்களை கேட்டுக்கிறேன். எனக்கு பெரிய வயது இல்லை, உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதாக நினைத்து கொள்ளாதீர்கள். பாதிக்கப்படக்கூடாது என்ற அன்பு நிறைந்த மனிதனாக பேசுகிறேன். தயவுக்கூர்ந்து கொஞ்சம் செவிசாயுங்க, கொஞ்சம் அமைதியை காக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இல்லாத மனிதனே கிடையாது. இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரர்லேருந்து பணக்காரன் வரைக்கும் வீட்டில் பெரிய பெரிய ஆள், நாங்கள் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். நாங்கள் அப்படியே ஓடிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒரு நிமிஷம் எவ்வளோ வேலை தெரியுமா? எங்களுக்கு எங்களோட காஸ்ட் என்ன தெரியுமா? நாங்கள் சம்பாதிக்கிற பணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் தாது கலங்கி அமைதியாக நம்ம உட்காந்து கொண்டுக்கிறாங்க. காரணம் என்ன? மேலே இருக்கிற ஏசக்தி நினச்சிச்சின்னா உங்களை அசையாமல் செஞ்சிடும், உட்கார வச்சிடும். இது முன்னாடியே சொன்னேன் நான். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், அமைதியாக இருங்கள். 15 நாள் பல்லை கடித்து கொண்டு இருந்தோமானால் நமக்கு இந்த பிரச்சனை தீரும், இது கொஞ்சம் படிப்படியாக குறையும். நாம் மிகப்பெரிய அளவில் வருவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.